ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபீவர் வர்ற சமயத்தில் நம்ம உடல் மிகவும் பலவீனமாகவும் அதே சமயம் சோர்வாகவும் இருக்கும். நம்ம நாவில் எந்த சுவையுமே தெரியாது, ஒரே கசப்புத்தன்மை தான் இருக்கும். அந்த சமயத்தில் உடலுக்கு தெம்பூட்டக்கூடிய ஃபீவர் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கஞ்சிக்கு 3/4 கப்பு நான் சாப்பாட்டு அரிசி, அதாவது சாப்பாட்டு புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இது 5 நிமிஷத்துக்கு மேலே வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதோட அரிசியோட நிறமும் மாறாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சா கஞ்சி நல்லா இருக்காது. குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம். கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் இந்த கப்பில் தான் நம்ம 3/4 கப்பு அரிசி எடுத்திருந்தோம். 3/4 கப்பு அரிசிக்கு 7 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் சீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு பல்லு 4 ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து சீரகம் வந்து ஈஸியாக நமக்கு பசியை தூண்டும், அதே சமயம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். பூண்டு சாப்பிட்டா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், அதனால தான் பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற அரிசியை கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் 2 விசில் வரைக்கும் வரட்டும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு, குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. கமகமன் வாசனையான ஃபீவர் கஞ்சி ரெடி. இந்த கஞ்சியை நம்ம இந்த ஃபீவர் டைமு அப்படின்னும் இல்லை, வயிறு மந்தமாக இருக்கும்போதோ இல்லை நாம் மார்னிங் நிறைய சாப்பிட்டுட்டோம், ஹெவியாக இருக்குது, இப்போ லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். நீங்களும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.